இவர் இவரின் மரியாதையை சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் டு ஜிடி ஸ்கொயர். நான் உங்க டி. நான் உங்க ஜி. இன்னைக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் பீஸாவில் வச்சு செஞ்சோம், அதனால இந்த வீடியோக்கு வந்தால் ஸ்பான்சர் பீட்ஸா வீடியோ. நீங்கள் யாருமே பார்க்கலனா கார்டில் தரோம், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது, நாங்கள் வந்து அதான் ஸ்நாக்ஸ் லேஸு பிங்கோ மரியாதையா சொல்லுங்க டொமேட்டோ சாஸ் ஃப்ளேவர். அண்ட் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நைஸ். சேம் டொமேட்டோ ஃப்ளேவர் தான். நானும் என்ன பிரச்சனை தம்பி? தம்பி ரொம்ப மசார் பண்ணுது, வாயெல்லாம் கிழிக்குது, வாயெல்லாம் கிழிக்குது, வாயெல்லாம் கிழிக்குது. என்னடா நான் ஓபன் பண்ணியா நினைச்சேன். இங்க இல்ல மேல புண்ணாயிடுச்சு. ஒரு அஞ்சாறு பேக்கெட் போன பிறகுதான் அப்படி ஆகும்னு பார்த்தா மூணாவது பேக்கெட் குறிப்பிட லாஸ்டா எடுத்துருக்க மாட்டான். அந்த யார் யாரெல்லாம் இந்த சேலஞ்ச் பண்ண சொல்லுவீங்களோ சில கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அண்ட் இந்த சேலஞ்சுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு
எங்ககிட்ட இந்த வீடியோஸ் வரலன்னா வாயில புண்ணாயிடுச்சு சாப்பிட முடியலன்னு வச்சுக்கோங்க. ஸ்ப்ரைட் ஒரு லிட்டர் வாங்கிருக்கணும்னு நினைக்கிறாங்க அவரு. இல்லை ஐயோ நல்லா முடிச்சிட முடியும். ம் ஐயோ மாட்ல ஈக்குவல் ஸ்ப்ரைட் அதுக்கியம் ஏன் மசாலா ஆல்ரெடி வாயில் புண்ணாயிடுச்சு நம்ம மேலே எழுது. இது என்ன மேடாங்கிள்ஸ் பீஸா? ம் எக்ஸாக்டாக பீஸா டேஸ்டா? சபாட்டி பண்ணோம்ல அதில் பியாச்சு ஆனால் அது காரம் கிடையாது அதனால எரியல. இது காரம் எரியுது ப்ளஸ் எங்கெங்க கீறி இருக்குன்னே தெரில முடியலன்னா சொல்லிடுங்க. இன்னொரு அதிசயம் இப்போ வரையும் எனக்கு தகட்டாமல் இருக்கு பாருங்க. இது தகட்டாதுடா ஏன்னா நமக்கு வயிறு ஃபுல்லாகாது. நிறைய பேர் நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக சேலஞ்ச் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அதை பண்ணுவோம். அட் த சேம் டைம் நீங்களும் கொஞ்சம் பார்த்து சேலஞ்ச் சொல்லுங்க. டேஸ்டே தெரில நாக்கெல்லாம் எரியுது. வாயில் நெருப்பு வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வரும். ஜியவே குடிகாரன் ஆகிட்டீங்க. சாப்பிட்றதுக்குள்ள சாவு செத்துறோம்னு ஆகிறான். செல்ல வீங்கிச்சு பல்லுக்கு கீழே. அதான் மேலே தான் சொல்கிறேன் இந்த கடாப்பெல்லாம் தெரிஞ்சு ஸ்ப்ரைட் இருந்தனால தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தோம்னு நினைக்கிறேன். கரெக்டா முடிச்சுக்கலாமா? ஏன் இல்லை உன்னால் முடியலல்ல அப்பா? என்னால் முடியலன்னு சொல்லவே இல்லை. ஏய் ஜம்பல கடி பம்பா இன்னைக்கு நீ அவுட்டுடா. ஐ அம் ரெடி டு டேக் ரிஸ்க். டேக் ரிஸ்கா? ரிஸ்க் ஸ்ப்ரைட் காலியானதால் தண்ணி வந்துவிட்டது. அதே இப்போ தான் எல்லாத்தையும் வாயை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் சாப்பிட்ற மாதிரி இல்லை. வாயுள்ள போகும்போது சம்மதாண்டா அது. அதுதான் சொல்கிறேன் க்ளீன் பண்ணி வைத்தது மறுபடியும் இது பண்ணுற மாதிரி இருக்கு. என்னால் முடியாதுன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். அதை வேணும்னு வச்சுக்கிறீங்களா? சரி நான் அப்போ இதை மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். நீ அதை முடி என்னால் முடியல. பரவாயில்ல என்னால் டீக்ரேட் தான். அதுக்காக தான் பண்ணுவியா பண்ணுவியான்னு கேட்டால் அவன் பண்ணுவான் பண்ணுவாங்க. நான் அப்போ இவ்வளோ தான் வெயிட் பண்ண அது ரெண்டுக்கே முடிச்சிருவியா? ஆ இறங்குவேன் முடிச்சிருவேன். முடிச்சிருவேன் ஷோரா? எஸ் சரி நான் வெயிட் பண்ணுறேன் சார்.
சாப்பிட்டுட்டுனா அதான் நீ சாப்பிட்டு நீ தான் வின்னு. சரி ஓகே நான் அதை ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டு முடிச்சா என்ன துவாரகநாத் வின்னுடா. நீ நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் இப்போ 10-10 வச்சோம். உன்னோட குவான்டிட்டிக்கே வரேன் நான். ஓகேவா? சரி ஓகேடா ஐரா. என்னது 10-10 வின்னா? சரி நான் இப்போ வந்து நான் இதை சாப்பிட்றேன். நான் இன்னும் நீ இன்னும் வின்னு கிடையாது. நீ ரெண்டு சாப்பிட்டா தான் அது வரையும் நான் இதையே சாப்பிட்டு. கமான் வாங்க. ஆளுக்கு 10 யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்கன்னு தானே விஷயம். அதை தானே நம்ம போட்டி போட்டுட்ருக்கோம். ஸோ நான் வா கமான் ஓப்பன் பண்ணு. ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஃப்ளேவர் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டைல் க்ரீம் அண்ட் ஆனியன் ஃப்ளேவர். வெரி நைஸ். யூ நோ மேலே கொத்தமல்லிலாம் தூவி விட்டுருக்காங்க. எனக்கு வந்து எனக்கு ஒரு 1 week பெட்ரோல் என் வண்டியில் போடுறேன்னு சொல்லுங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. அசால்ட்டாக முடிச்சு தள்ளுறேன் இதை நான். 1 week இல்லை. எனக்கு ஏன் நீ சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வரேன்னு எனக்கு புரியல. நீ வேணால் அடுத்த என்னது கேமுக்கு வெயிட்டாக எதனா பண்ணிக்கோ. நான் வெயிட்டாக பண்ணுறேன்னு சொல்கிற பற்றியா கம்ப்ளைண்ட் பண்ணுறல? அதுமாதிரி நீ வெயிட்டாக எதனா ஆர்டர் பண்ணிக்கோ. பெட்ரோல் போட சொல்லி மொத்தமாக காலி பண்ண பார்க்கறேன். ஏய் என்ன என்ன சேலஞ்ச்? தானே சாப்பிட்ருங்க. நான் தான் சாப்பிட்டு சாப்பிடுங்க. சரி ஓகேப்பா. நான் மாதிரி பொறுமையாக வின் பண்ணிடலாம் பார்த்துக்கோ. வேணா இந்த வீடியோ எடிட்லாம் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே போட போகிறோம். எப்படின்னா இது வந்து ஒரு சீரியஸ் மாதிரி டெய்லி டெய்லி 10 நிமிஷம் எத்தனை வாரம் வருதுன்னு மட்டும் பாருங்க. A few moments later. நான் வந்து தோற்று விட்டேன் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நான் இன்னும் மீதி 2 வச்சுருக்கான். நான் முடிச்சிருவேன் அப்படின்ட்டு சொன்னான். பட் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிவிட்டு நான் இதுலேயுமே பாதி கொஞ்சம் ரெஸ்ட்டாக முடியலன்னா வயிறில் ஸ்பேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இவனுக்குமே ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் வாய் கஷ்டமாக இருக்குது. வெந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த வீடியோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச். Correct. Thank you for watching. Until then, bye from G and D. Love you. Love you all. அப்பட்டான தொல்லை விட்டுச்சுப்பா. என்னது இது? மீண்டும் சந்திப்போம். மீண்டுமா?